ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்திங்கன்னா, இந்திய விவசாய காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பியூர் பர்மனன்ட் ஜாப், ட்ரைனிக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. டிகிரி லெவல் கேட்குறாங்க. சேலரி வந்து 60,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது கம்பெனி நேம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 22 மார்ச் 2023. இது அவங்களோட வெப்சைட் AICOFIndia.com அப்படிங்கிறது அவங்களோட வெப்சைட். ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா 40 மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 மார்ச் 2023லேருந்து 6 ஏப்ரல் 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 22 மார்ச் 2023 காலையில் 8 மணிலேருந்து 6/4/2023 நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மேல வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து எக்ஸாமினேஷனோட 10 டேஸ் பிஃபோராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மேபி உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேரண்டி பாண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலிட் மார்க்ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே உங்களுடைய எஜுகேஷனோட வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ரூரல் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டான டிகிரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராஜுவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன், அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட் வித் மினிமம் 60% மார்க் முடிச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% மார்க் முடிச்சிருந்தால் போதுமானது. இல்லை நீங்கள் எனி டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆனால் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ என்ன எனி ஆஃப் த ஃபாலோயிங் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆர் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஆர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் அக்ரி பிஸ்னஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆர் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லீகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் லா வித் மினிமம் 60%, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷமும் ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து 10 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 5 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமானது செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்க போது. ரீசனிங் வந்து ஒரு 10 கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 10 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10 கொஷின், ஆட்டிடியூட் வந்து ஒரு 10 கொஷின். ஸோ டோட்டலாக வந்து 40 கொஷின் இருக்கும், 40 மார்க்குக்கு. ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் வந்து, அதாவது உங்களுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் இருக்கும். அது வந்து 100 மார்க்குக்கு, ஒரு கொஷனுக்கு 2 மார்க்கு. இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு மட்டும் உங்களுக்கு 70 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து 50 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த டியூரேஷன் வந்து 2 மணி நேரம். ஸோ அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது, எஸ்சி ரைட்டிங்கு, 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் தெரிஞ்ச கொஷின் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான கொஷினோட மார்க்லேருந்து அவங்க 1/4, அதாவது 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்டர்வியூக்கான டேட்டு, அட்ரஸ், வென்யூ எங்கிறத பின்னாடி வந்து உங்களுக்கு கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது முக்கியமானது எக்ஸாமினேஷன் சென்டர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, ஆன்லைனில் தான் நடக்கும். கால் லெட்டர் முன்னாடி சொல்லிட்டாங்க, எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் AICOFIndia.com. இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வந்து 200 ரூபா ஃபீஸு, மற்ற எல்லாத்துக்கும் 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு கெரியரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைனில் இருக்கும். அதில் போய்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.
ஸோ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ண பாருங்கள் ஃபீஸு. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் வந்து எந்த சைஸில் இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இருக்கணும், இதெல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 11 இருக்குது, அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்னேச்சர் வந்து 10 KB 20 KB இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும் 20 KB 50 KB, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வைக்கணும் 50 KB 100 KB. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் எத்தனை இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.